அட்டகாசமாட்டு டிஃபன் சாம்பார் பண்ண போகிறோங்க. இட்லி தோசை சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு அப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஃபன் சாம்பார் பண்ணதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. 100 கிராம் பருப்பு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான பொருள் வந்து தக்காளி, 3 தக்காளி கட் பண்ணியிருக்கேங்க. சின்ன வெங்காயம் 10-15 வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா பெரிய வெங்காயம் 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், பூண்டு 10 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு பெருங்காய கட்டி, அப்புறமா மஞ்சள் தூள், சாம்பார் பொடி 2 ஸ்பூனுங்க. எல்லாம் போட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு, நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 4 விசில் விட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா வெந்துருவோங்க. சாப்பிட்டாட்டு நல்லா வெந்துருச்சு. காய் எதுவுமே தேவையில்லை, நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம் டிஃபன் சாம்பார் வந்து. இது கூட நீங்கள் பாசிப்பருப்பும் போடலாம். ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப குழையா அவியக்கூடாது. ரொம்ப குழையா வந்துச்சுன்னா சாம்பார் வந்து பார்க்கறதுக்கு குறை குறைன்னு இருக்கும். இது வந்து திட்டுத்திட்டாக இருக்கணுங்க. பருப்பு வந்து திட்டுத்திட்டாக இருந்தால் தான் அந்த சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி மசிச்சு விட்டிங்கன்னா பருப்பு வந்து நல்லா திட்டுத்திட்டாக இருக்கும், சாம்பார் நல்லாயிருக்கும். நல்லா மசித்து எடுத்தாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சாம்பாருக்கு. மல்லித்தழை தூவி நம்ம இப்போ அந்த 1-5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணுங்க. கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஓரளவுக்கு கொதித்த உடனே நம்ம இறக்கிடணுங்க. ரொம்ப நேரம் கொதித்தாலும் குழம்பு வந்து கடுத்து போகும். இப்போ தாளசம் பண்ணிக்கிடலாம். தாளசத்துக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, சோம்பு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க, வரமிளகாய் 3 மிளகாய், அப்புறமா கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளித்து நம்ம ஆட் பண்ணிக்கணுங்க. இது ஆப்பத்துக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லாயிருக்கும். அன்றைக்கி ஆப்பத்துக்கு தான் பண்ணியிருக்கேன். சோம்பு போட்டு தாளிச்சேன்னா அப்பத்துக்கு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. சூப்பராட்டு டிஃபன் சாம்பார் பண்ணியாச்சு ஆப்பத்துக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லியும் சாம்பாரும் சுட சுட, 10 இட்லி கூட உங்களுக்கு 10th கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். மீண்டும் மெசேஜில் சந்திப்போம். பாய்.